பிரபல சக்தி மசாலா நிறுவனம் தனது பொருட்களின் பைகளில் இந்தி மொழிக்கு கீழே தமிழ் மொழியை குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமடைந்துள்ளார். தம்பி நல்லா கவனிக்க, இது என்னன்னு பாரு. ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் போய் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் பாரு. முதல்ல என்ன எழுதியிருக்கு பாரு, சக்தி மசாலா. இது முதலாளி தமிழர், தமிழ் எங்கே வச்சிருக்காரு பாரு. சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்தில் ஒன்று எழுதிக்கு, கீழே மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கன்னடத்தில் எழுதியிருக்கு. கன்னடத்தில் எழுதியிருக்கு, பார்த்துக்க. அவர் என்ன நினைக்கிற, பல தடவை நாங்கள் கொடுத்து அது மதிக்கலை. ஏன் என்ன பண்ணி போயிடுவாங்க சீமா, என்ன என்ன பண்ணி போயிடுவாங்க சீமா. இதை எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இது மிளகாய் தூள்னு முதல்ல எழுதுனா அது எல்லாம் கெட்டு போயிருமா? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான்? எந்த மொழிக்காரன்? நீ பீகார்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல சொல்லுங்க, இது மேற்கு வங்கத்தில் அல்லது கர்நாடகாவில், ஆந்திரால, கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா? எழுதிட முடியுமா? அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி, ஹிந்தியில் எழுதி, பிறகு மலையாளத்தில் அல்லது கன்னடத்தில், தெலுங்குல எழுதுவாரா? எழுதுவாரா? வானூர்தியில் ஏறினா ஹிந்தி, பெங்காலி, அப்புறம் போஜ்புரியெல்லாம் அறிவிப்பான். அந்த பணிப்பெண் சொல்லுவாங்க, ஹிந்தி, இங்கிலீஷ், போஜ்புரி, அப்படின்னு தமிழ்ல மட்டும் வராது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.